நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள தலவாய்ப்பட்டினம் ஜே ஜே காலனியைச் சேர்ந்தவர் தான் மகுடேஸ்வரன் வயது 38, இவரோட லாரி டிரைவர். இவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த சித்ராதேவி வயது 31 என்பவருக்கும் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணமும் நடைபெற்றது. இவர்களுக்கு ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண் குழந்தையும் உள்ளனர். இந்நிலையில்தான் மகுடேஸ்வரன் லாரி டிரைவர் என்பதால் அடிக்கடி வெளியூருக்கு வாடகைக்கு லாரியை எடுத்துச் சென்று விடுவார். அப்போது அவரது மனைவியான சித்ராதேவிக்கும் பக்கத்து வீட்டைச் சேர்ந்த உறவினரான 32 வயதான தொழிலாளிக்கும் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த பழக்கம் நாளடைவில் கள்ளக்காதலாக மாறியுள்ளது. இதனால் மகுடேஸ்வரன் வெளியூர் செல்லும் நேரங்களில் இருவரும் அடிக்கடி தனியாக சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்துள்ளனர். இதனை அறிந்த மகுடேஸ்வரன் தனது மனைவியான சித்ராதேவியிடம் தட்டி கேட்டுள்ளார். இருப்பினும் தொழிலாளியுடன் இருந்த தொடர்பை துண்டிக்கவும் மறுத்துள்ளார். இந்நிலையில்தான் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு திடீரென சித்ராதேவி வீட்டை விட்டு வெளியேறி தொழிலாளியுடன் சில நாட்கள் வெளியூரில் சென்று தங்கியும் உள்ளார். பின்னர் அவர்கள் சொந்த ஊரான தலவாய்ப்பட்டினத்துக்கு திரும்பி வந்து கணவன் மனைவியாகவே வாழ்ந்து வந்துள்ளனர். இதனால் மகுடேஸ்வரன் தனது 2 குழந்தைகளையும் தன் தாயின் அரவணைப்பில் வளர்த்து வந்துள்ளார். மேலும் நேற்று முன்தினம் இரவு வேலைக்கு சென்றுவிட்டு வீட்டிற்கு திரும்பியும் வந்துள்ளார். பின்னர் நேற்று காலை தொழிலாளியின் வீட்டிற்கு சென்ற மகுடேஸ்வரன் அங்கிருந்த சித்ராதேவியை தன்னுடன் வீட்டிற்கு வருமாறும் அழைத்துள்ளார். ஆனால் அவரோ வர மறுத்ததாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த மகுடேஸ்வரன் மறைத்து வைத்திருந்த அறிவாளால் சித்ராதேவியின் கைகால் கழுத்து என சரமாரியாக வெட்டியும் உள்ளார். இதில் சித்ராதேவி இரத்த வெள்ளத்தில் அலறி துடித்தபடி கீழே விழுந்துள்ளார். அவரது அலறல் சத்தம் கேட்டு அக்கம்பக்கத்தினர் ஓடி வந்துள்ளனர். அதனை கண்ட மகுடேஸ்வரன் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார். பின்னர் அவர்கள் சித்ராதேவியை மீட்டு தாராபுரம் அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவருக்கு முதலுதவி சிகிச்சையும் அளிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து அவரை மருத்துவர்கள் கோவையில் உள்ள ஒரு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்நிலையில்தான் தனது மனைவியை அறிவாளால் வெட்டியதாக மகுடேஸ்வரன் அலக்கியம் போலீஸ் நிலையத்தில் சரணம் அடைந்தார். அவரை கைது செய்த போலீசார் தாராபுரம் கோர்ட்டிலும் ஆஜர்படுத்தி தற்போது சிறையிலும் அடைத்துள்ளனர். மேலும் இது குறித்து தாராபுரம் அனைத்து மகளிர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் வனிதாமணி வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியும் வருகிறார்.